வணக்கம். எனது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா மண்ணிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். உங்கள் பகுதிகளில் காலநிலை மாற்றங்கள், வெப்பநிலை, அதன் நேரத்தில் மழை வீழ்ச்சி எப்படி இருக்கிறது, நீர்த்தேக்கங்கள் எல்லாம் வழிந்தோடி விட்டதா? முதலாவது, ஒரு சவுதி அரேபியாவில் தமாம் பகுதியில் தமிழர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் தொடர்பான ஒரு செய்தி ஒன்றை முதலில் பார்த்து விடுவோம். தாயகத்திலிருந்து உம்ரா வந்து இறங்கிய பரங்கிப்பட்டியைச் சேர்ந்த முகமது அலி அவர்களின் தகப்பனாரும் தமாம் யாகீர் அப்பாஸ் அவர்களின் மாமனாரும் ஹாஜா ஹைசன் அவர்களின் சகலையுமான அலி ஆபித் அவர்கள் மாரடைப்பின் காரணமாக தமாமில் உயிரிழந்து விட்டார். அன்னாரின் மறுமை வாழ்க்கைக்காக அனைவரும் பிரார்த்திக்கும்படி கேட்டு நிற்கின்றோம். அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் 11/1/2023 அல்கோபார் லூலு மார்க்கெட் எதிரே இருக்கும் அஸ்கன் பள்ளியில் இசாவுக்கு பின் ஜனாசா தொழுகை நடைபெற்று தொக்காவில் இருக்கும் மக்ராவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. வாய்ப்புள்ளவர்கள் ஜனாசா தொழுகையிலும் ஜனாசா நல்லடக்கத்திலும் கலந்து கொண்டு அவரின் மர்ம வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்யும்படி கேட்டு நிற்கின்றோம். தகவல் தொடர்புகளுக்கு மயிலாடுதுறை வெங்கடேசன் தொடர்பு இலக்கம் 0096-65-58-73-33-40. திருச்சி ஆரிஃப் என்னுமொரு தொடர்பு இலக்கம் 966-55-10-72-980. 2034 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து சவுதி அரேபியாவில் 2034 ஆண்டுக்கான உலகக்கோப்பையை கால்பந்து போட்டியை சவுதி அரேபியா நடத்தும் என்று ஃபிஃபா தலைவர் கியானி அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவும் இந்த போட்டியை நடத்துவதற்கான ஏலத்தில் கலந்து கொண்ட நிலையில் இறுதியில் பின்வாங்கியதை அடுத்து சவுதி அரேபியாவுக்கு இந்த வாய்ப்பு நேரடியாக கிடைத்திருக்கின்றது. கட்டாருக்கு அடுத்தபடியாக உலகக்கோப்பை கால்பந்து நடத்தியும் கால்பந்து போட்டியை நடத்தும் அடுத்த நாடாக வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது சவுதி அரேபியா. யுவையில் பகுதியில் இருப்பவர்களுக்கான வாகன சாரதிகளுக்கான ஒரு அவசர அறிவித்தல் ஒன்றோ யுவையில் தமாம் பகுதியில் கார் பார்க்கிங் சம்பந்தமான அனுபவ பதிவு. மாலை பொழுதில் யுஃபைல் சிட்டி சென்டர் பகுதியில் கார் பார்க்கிங் செய்யப்பட்ட முறையான கார் பார்க்கிங் டிக்கெட்டும் எடுத்து வாகனத்தில் டேஸ் போர்ட்டில் வைக்கப்பட்டது. பார்க்கிங் அனுமதி நேரம் முடியும் முன்பே ரோந்து பணியில் ஊழியர்களான 100 ரியால் அபராதம் விதிக்கப்பட்டு அதற்கான டிக்கெட்டையும் காரின் வைஃபரில் வைத்துவிட்டு சென்றனர். அதைக் கண்டு அவர்களின் அலுவலகம் சென்று மேற்பார்வையிட முறையிட பின்னரும் அபராத தொகையை கட்ட நேர்ந்தது. அங்கு அவர்கள் வைலேசன் போட்டோவை ஜூம் செய்து பார்த்துரு செய்கின்றார்கள். டிக்கெட்டின் மேல்புறம் 2 ஓடர் கருப்பு கோடுகள் இருக்கும். அது தெரியாத பட்சத்தில் அபராதம் உறுதி. காரணம், பார்க்கிங் டிக்கெட் எடுத்தும் பார்க்கிங் டிக்கெட்டின் விவரங்கள் ரோந்து ஊழியரின் பார்வைக்கு சரியாக தெரியவில்லை என்பது. அதை அவர்கள் பார்க்கிங் டிக்கெட் நாம் எடுக்கவில்லை என்பது போன்று கருதி 100 ரியல் அபராதம் விதிப்பார். இதை எவ்வாறு தவிர்ப்பது? ஒவ்வொரு முறையும் பார்க்கிங் டிக்கெட் எடுத்த பின்னர் முறையாக பார்வைக்கு படும்படி வைப்பது நல்லது. ஒரு மாதத்துக்கு செலுத்த வேண்டும். அபராதம் செலுத்த தவறும் பட்சத்தில் அடுத்த முறை அவர்களால் கார் டயர் கிளம் பூட்டி விடுவார்கள். அதாவது டயர் கிளம்பாதபடி பூட்டி விடுவார்கள். பின்னர் பழைய அபராத தொகை புதிய அபராத தொகை வட்வரி சேர்த்து கிட்டத்தட்ட 330 ரியால் கட்ட நேரிடம். ஆகவே இது ஒரு சிறந்த ஒரு அனுபவ பகிர்வு. உங்களுக்கும் இப்படி நடந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இது போன்ற சம்பவங்கள் இருந்தாலும் நமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய குரல் பதிவின் மூலம் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். மற்ற உறவுகளும் பயன்பெறட்டும். அடுத்து, சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் உங்கள் பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் தூதரக சேவைகள் வழங்குவதற்கு. ஆகவே இந்த 11 மாதத்தில் உங்கள் பகுதிகளுக்கு எப்போது வர இருக்கின்றார்கள் என்ற விவரங்களை தருகின்றோம். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவையுடையவர்கள் பல நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டபடி எமது பகுதிக்கு எப்போது வருவார்கள் என்ற இது இந்திய தூதரகத்தின் உங்கள் பகுதிகளுக்கான பாஸ்போர்ட் சேவைகள் மற்றும் இதர சேவைகள் வழங்குவதற்கு நீங்கள் நேரடியாக செல்லலாம். முன் அனுமதிகள் பெறுவதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன். இப்போதே முன் அனுமதிகளையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நவம்பர் 3 தொடக்கம் நவம்பர் 24 திகதி வரை எந்தெந்த பிராந்தியங்களுக்கு வரை இருக்கின்றார் என்ற விவரங்களை சொல்லுவோம். முதலாவது, நவம்பர் 3 திகதி ஹெயில் பிராந்தியத்துக்கு வருகதரை இருக்கின்றார்கள். ஆகவே நவம்பர் 3 திகதி அந்த பகுதியில் இருப்பவர்கள் தூதரக சேவைகள் ஏதாவது தேவை என்றால் சென்று பெற்றுக்கொள்ளுங்கள். முன் அனுமதிகளையும் எடுத்து செல்லுங்கள். ஆகவே நவம்பர் 3 திகதி இன்னும் ஒரு இடம் இருக்கிறது, பிஸ்ஸா டவர். ஆகவே
அங்கு அந்த பகுதியில் இருப்பவர்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நடந்து நவம்பர் 10ஆம் தேதி இருக்கின்றது மொடோன் இன்டர்நேஷனல் ஸ்கூல், தெரியுமல்லவா? அங்கே சென்றால் பெற்றுக்கொள்ளலாம். நவம்பர் 10ஆம் தேதி கண்டிப்பாக முன் அனுமதிகள் தேவை. மற்றும் நவம்பர் 10ஆம் தேதி இன்னுமொருடம் இருக்கின்றது யூஃபைல் பகுதிகளுக்கும் வர இருக்கின்றார்கள். அங்கு சென்றாலும் யூஃபைல் பகுதி விஎஃப்எஸ் ஆஃபீஸ் சென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹெயில் பிராந்தியத்திலும் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் சென்றால் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து நவம்பர் 11ஆம் தேதி அல் யூஃப் விஎஃப்எஸ் ஆஃபீஸில் ஒரு இடம் இருக்கின்றது. நவம்பர் 17ஆம் தேதி இன்னுமொருடம் இருக்கின்றது ஹோட்டல் தப்சீர் ஹோட்டலில் இடம்பெற இருக்கின்றது. நவம்பர் 17 ஹமாசீன் என்று இடம் தந்திருக்கின்றார்கள். நவம்பர் 17ஆம் தேதி இன்னுமொருடம் இருக்கின்றது அல் ஹோஸ்வி வில்லேஜ். நவம்பர் 17ஆம் தேதி மூன்று இடம், ஒன்று யான்போ, யான்போ பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. ஹயத் ரட்வா ஹோட்டலில் இடம்பெற இருக்கின்றது, ரெட்வா ஹோட்டல். 24ஆம் தேதி மூன்று இடம் இருக்கின்றது, ஒன்று ஜோஃபைல் தாஃபுக் மற்றும் ஹோட்டல் பல்வியா. ஆகவே தாஃபுக் பகுதியில் இஸ்திரியா ஹவுஸில் இடம்பெற இருக்கின்றது. யூஃபைல் பகுதியில் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் இருக்கும் இடம் செல்லுங்கள். இந்த பகுதிகள் ஒருங்கிணைக்கப்பட்ட இடங்களாக இருக்கிறது. இந்திய தூதரகத்தின் அடிப்படையில் தற்சமயம் வழியாக இருக்கும் தூதரக சேவைகள் பற்றிய அறிவித்தல். தேவையுடையவர்கள் முன்னுரிமைகளை இப்போது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பகுதிகளுக்கு வர நேரத்தில் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளுமாறு விண்ணப்பிக்கப்படுகின்றீர்கள். இலங்கை தூதரகம் தொடர்பான செய்திகள் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். டிசம்பர் மாதத்துக்குரிய பட்டியலம் தந்திருக்கின்றார்கள். தேவையுடையவர்கள் சொல்லுங்கள், நாளை தருகின்றேன். கண்டிப்பாக டிசம்பர் 1 தொடக்கம் டிசம்பர் 22ஆம் தேதி வரை எந்தெந்த பகுதிகளுக்கு வர இருக்கின்றார்கள் என்ற போன்ற விவரங்கள் இருக்கின்றது. இதில் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22 இப்போது தேவையில்லை என நினைக்கின்றேன். கண்டிப்பாக மாத முடிவில் தருகின்றேன் அந்த பட்டியலையும். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள். இந்தியன் ரூபாவில் 22 ரூபா, இலங்கை ரூபாவில் 87 ரூபா 41 சதம். பகுதி வாரியாக வெப்பநிலை. இன்றைய சராசரி வெப்பநிலை மக்கா பிராந்தியத்தில் 35, தமாம் பிராந்தியத்தில் 34, யத்தா பிராந்தியத்தில் 35, ரியாத் பிராந்தியத்தில் என்றும் குறைவான வெப்பநிலை 31. இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் தற்சமயம் சவுதி அரேபியா தமாம் ஜூஃபைல் ஏரியாவில் ஒரு உணவகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நான் ஃப்ரீ விசாவில் இங்கு வந்திருக்கின்றேன். கடந்த 4 மாதங்களாக இந்த உணவகத்தில் பணியாற்றி தற்பொழுது அது நிறைவடைந்த நிலையில் மற்றொரு வேலைவாய்ப்பினை தேடிக்கொண்டிருக்கின்றேன். அன்பு உறவுகளை, என் வேலையாக இருந்தாலும் பரவாக இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, மெசின் வேலை தவிர்த்து இகாமா பாஸ்போர்ட் கைவசம் உள்ளது, முடியுமான உறவுகள் ஒரு உதவி பண்ணவும், ஜூஃபைல் ஏரியாவில் ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் உடன் அறியத்தாருங்கள் என்று மிகவும் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம், இலங்கையினுடைய வாட்ஸ்அப் இலக்கம் கோட் 94, அவை சைபர் சைபர் 94 75 53 77 532. நோர்மர் கோல் என்று சொன்னால் 966 53 76 71 284. ஆகவே எனக்கு ஒரு வேலை வென்றும் உறவுகளை, தற்போது வேலையை விட்டு விட வேண்டாம், வேலை கிடப்பது குதிரை கொம்பாக இருக்கின்றது. ஆகவே கண்டிப்பாக வேலை இருந்தால் இவருக்கு தெரியப்படுத்துமாறு இந்த ஊடகம் வாயிலாக கேட்டினை கொன்றோம். தற்பொழுது விமான நிலையம் ஊடாக பயணிகள் ஊறுகாய் எண்ணெய் பலகாரம் கொண்டு வர தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிகின்றேன், பதில் தரவும் என்று சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக ஊறுகாய் போன்ற எண்ணெய் கசியக்கூடிய பொருட்கள் அனுமதிகள் இல்லை. ஆகவே நீங்கள் பலகாரங்கள் கொண்டு செல்லலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எண்ணெய் வெளியில் ஒழுகின்ற நிலையில் இருந்தால் பிரச்சனை. ஊறுகாயோ பலகாரங்களோ எண்ணெய் ஒழுகாதவாறு பார்சல் செய்து வந்தால் பிரச்சனை இருக்காது. போர்டிங்கின் போது எண்ணெய் கொண்டு செல்கின்றீரா என்று கேட்பார்கள். எண்ணெய் கொண்டு வருவதற்கு அனுமதிகள் இல்லை. ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் பேக் பண்ணி, அதற்கு ஏற்ற வகையில் உங்களுடைய லக்கேஜில் வைத்துவிட்டு நீங்கள் கொண்டு வரலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சவுதி அரேபியாவுக்கு வருகை தந்திருக்கும் நைஜீரியாவில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். நைஜீரியாவைச் சேர்ந்த ஒட்டி பிறந்த இரட்டையர்களான ஹாசானா ஹைசானா ஆகிய இரண்டு சவுதி அரேபியா வந்திருக்கின்றார்கள். இங்கு சிறப்பு மருத்துவர்களோ அவர்களின் உடல்நிலையை மதிப்பிட்டு அவர்களை பிரிப்பதற்கான அற்புத சிகிச்சை சாத்தியமா என்பதை தீர்மானிக்க இருக்கின்றனர். ரியாத்தின் ஹிங் காலி சர்வதேச விமானத்துக்கு வந்த இரட்டை குழந்தைகள் ஹிங் அப்துல்லா சிறப்பு குழந்தை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
மன்னர் சல்மான் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவின் பேரில் சவுதி அரேபியா பாதுகாப்பு அமைச்சின் மருத்துவ வெளியேற்ற விமானம் மூலம் இவர்கள் பெற்றோருடன் வருகை தந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக சவுதி அரேபியா இணைந்த இரட்டையர்கள் பிரிக்கும் திட்டத்துடன் கூடிய அறுவக சிகிச்சை நிபுணர்களின் திறமையான பணி குழந்தை ஆரோக்கியமான இயல்பான சுதந்திரமான வாழ்க்கை அனுபவிக்க அனுமதித்துள்ளனர். நவீன மருத்துவத்தில் மிகவும் சிக்கலான அறுவக சிகிச்சை முறைகள் ஒன்றாக உலக தலைவர்களால் ராட்சியம் திகழ்கின்றது. 4 மாதங்கள் நீண்ட சட்ட போராட்டங்களின் பின்னர் இந்தியர்களின் உடல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான செய்தி ஒன்றை அடுத்து பார்ப்போம். 4 மாதங்களுக்கு முன்பு தாங்கள் வசித்து வந்த கொள்கலன் தீப்பிடித்து எரிந்த நிலையில் உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை மீட்க இந்திய தூதரகம் பல்வேறு சமூக அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டனர். ரியாத் மாகாணத்தின் அல்ஹாரிச் அருகே இருக்கும் திலாம் பகுதியில் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பர்சான் அலி, பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சன்னிகுமார், அன்சாரி மும்தாஜ் ஆகியோர் உயிரிழந்தனர் தீ விபத்தின் காரணமாக. இவர்களின் உடல்களை விடுவிப்பதிலும் பிரேத பரிசோதனை செய்வதிலும் தாமதம் ஏற்பட்டது. ஸ்பான்சரின் ஒத்துழையாமை, பல சில வழக்குகள் இதற்கு காரணம். வழக்குகள் சுமூகமாக தீர்க்கப்படாமை அடுத்து இந்திய தூதரகம் ஸ்பான்சர் மீதும் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு முதலில் திலாம் நீதிமன்றத்தில் கையாளப்பட்டு பின்னர் ரியாத்தில் இருக்கும் தீரா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. 4 மாதங்களின் பிறகு நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்பு வந்திருக்கின்றது. ஹெலி அல்ஹாஜ் தொண்டு நிறுவனம் இந்த விஷயத்தில் ஆரம்பம் தொடக்கம் முடிவு வரை இந்த வழக்கை தூதரகத்துக்கு கொண்டு சென்றவர் ஹேலி அவர்கள், ஹேலி அல்ஹார்ஜ் அவர்கள். நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை அடுத்து இருவரின் உடல்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியும், ஒருவரின் உடலை ரியாத்தில் அடக்கம் செய்யவும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சவுதி அரேபியா பிரிஜிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உறுதி செய்திருக்கிறது. உள்ளூர் பிரிஜியான அபு ஜாஃபீர் பின் முகமது பின் தௌசி குத்துக்கொல்லப்பட்டார். துல் ஆஜிஸ் பின் ஜி அப்தலி மக்காவில் பிறந்ததாகவும் அது தாசிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்தவர் யாஃப்ரை கத்தியினால் குத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் கொலை குற்றத்தை மேற்கொண்ட எவராக இருந்தாலும் அதற்கு பதில் மரண தண்டனை வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இன்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. நன்றி நண்பர்களே, நேற்றைய சவுதி அரேபியா செய்திகள் பார்வையிட விரும்பும் உறவுகள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம். அதே நேரத்தில் இந்திய தூதரகத்தின் விஎஃப்எஸ் ஒவ்வீஸுக்குரிய அப்பாயின்மெண்ட் தேவையுடையவர்கள் அதற்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றேன். இலங்கை செய்தி பார்வையிட விரும்பும் உறவுகள் அதற்குரிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றேன். சென்று பார்வையிட்டுக் கொள்ளலாம். நன்றி.